ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வரும் திமுகவினர். ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வருகின்றனர். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் திமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பறக்கும் படையினரை பார்த்தவுடன் பணத்தை கீழே போட்டுவிட்டு தப்பியோடியுள்ளனர். ராமநாதபுரத்தில் திமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வருகின்றனர். பறக்கும் படையை பார்த்தவுடன் பணத்தை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓட்டம் பிடித்துள்ளனர். தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, ராமநாதபுரத்தில் திமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிசா. ராமநாதபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஆங்காங்கே பணப்பட்டுவாடா நடந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது ராமநாதபுரம் சின்னக்கடை பகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பணம் கொடுத்து கொண்டிருப்பதாக ராமநாதபுரத்தில் உள்ள பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தகவல் வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பறக்கும்படை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்று பணம் கொடுத்து கொண்டிருந்தவர்களை சுற்றி வளைத்துள்ளனர். சுற்றி வளைத்த போது அந்த அவர்களிடமிருந்து 12,500 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். அந்த பணத்தை பறிமுதல் செய்து 2 பேரை பிடித்துள்ளனர். அந்த பிடித்த இருவரையும் இவர்கள் தங்களுடைய வேனில் ஏற்றுவதற்குள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இவர்கள் பறிமுதல் செய்த பணம் 12,500 பறக்கும்படை அதிகாரிகள் ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து தங்களுக்கு நடந்த சம்பவம் குறித்து புகார் அளித்துள்ளனர். பறக்கும்படை அதிகாரிகளிடமிருந்து பணம் பட்டுவாடா செய்தவர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் திமுகவினர் வாக்குக்கு பணம் கொடுத்து வருவது தற்போது ஊர்ஜிதமாகியுள்ளது. மோனிசா, ரகு தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.